அதிமுகவை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவித்துள்ளது. ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும், பாமக சார்பில் சி அன்புமணியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் போட்டியிடுகின்றனர். இதனிடையே அதிகார அத்துமீறல் நடைபெறும் என்பதால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என கூறி அதிமுக புறக்கணித்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை நடைபெற்ற இடைத்தேர்தல் பொதுத்தேர்தல்களை சந்தித்த தேமுதிக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் என்பது ஜனநாயக ரீதியாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றும், ஆனால் தற்போது ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொண்டர்களின் உழைப்பை வீணடிக்க விரும்பாத காரணத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும், இன்றைய ஆட்சியாளர்களின் கரங்களில் தேர்தல் என்கிற ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பெருமக்களை அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய காரணம்தான் இது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவர் பி வி கதிரவன் இல்ல திருமண விழா மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ், திமுக ஆட்சியில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜனநாயக படுகொலை நடந்ததாக குற்றம் சாட்டினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதற்காகத்தான் அதிமுக போட்டியிடவில்லை என ப. சிதம்பரம் கூறுவது ஏற்புடையது அல்ல என தெரிவித்தார். அதிமுகவுக்கும் ப. சிதம்பரத்திற்கும் என்ன சம்பந்தம் எனவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான போர் என்று பாமக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மடல் எழுதியுள்ளார். அதில் விக்கிரவாண்டி என்றதும் தனது நினைவில் தோன்றுவது தியாகமும் துரோகமும் தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, வேலைவாய்ப்பில் வன்னியர் சமூகத்துக்கு 20% தனி இடஒதுக்கீடு கேட்டு 1987 நடந்த போராட்டத்தில் 7 பாமக தொண்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடம் விக்கிரவாண்டி தொகுதிதான் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வெற்றி பெற்று வெற்றி சான்றிதழை உயிர்த்தியாகம் செய்தவர்களின் நினைவிடங்களில் வைப்பதே சிறந்த மரியாதை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2019 நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதாக ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்குறுதி கொடுத்து 5 ஆகியும் ஆட்சிக்கு வந்து 3 முடிந்தும் முதலமைச்சர் அதற்காக துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என ராமதாஸ் விமர்சித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 3 வாய்ப்பு கிடைத்தும் திமுக அதை சீர்குலைத்து விட்டதாகவும், இடைத்தேர்தலில் வீழ்த்தினால்தான் அடுத்த தேர்தலுக்கு முன்பாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர திமுக முன்வரும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு க ஸ்டாலின், நீட் தேர்வு தொடர்பாக நடந்து வரும் சர்ச்சைகள் சமத்துவத்திற்கு எதிரான அதன் தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். சமுதாயத்தில் 1000 கல்வி மறுக்கப்பட்டு வரும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும், ஆனால் அதற்கு மாறாக அத்தகைய மாணவர்களின் வாய்ப்பை நீட் தடுப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் மற்றும் 8 வெற்று காசோலைகளுக்காக OMR தாள்களில் கண்காணிப்பாளர்கள் பதில் சொல்லிக் கொடுக்க முயன்றதாக காவல்துறை FIR பதிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பள்ளி முதல்வர், இயற்பியல் ஆசிரியர் மற்றும் பல நீட் பயிற்சி மையங்கள் சம்பந்தப்பட்ட இந்த சதி முறையான மாற்றத்திற்கான அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். அனிதா முதல் எண்ணற்ற மாணவர்கள் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டதை நாம் நேரில் பார்த்திருப்பதாகவும், தகுதியின் அளவுகோலாக கருதப்படும் நீட் தேர்வு சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் பாதிக்கும் ஒரு பரவலான மோசடியாக மீண்டும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் மிக கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் அடுத்தடுத்து வெளிச்சத்திற்கு வந்து கொண்டே இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 720 மதிப்பெண்களை 67 மாணவர்கள் பெற்றனர். இதில் 7 மாணவர்கள் ஹரியானாவின் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள். மேலும் பல இடங்களில் நீட் நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே கசியவிடப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் பல மாநிலங்களில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. இந்நிலையில் ஒடிசாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். सुप्रीम कोर्ट के आदेश अनुसार 1563 बच्चों की पुनः परीक्षा की आदेश दे दिया है सुप्रीम कोर्ट की सुझाव पे. दूसरा, दो जगह पे कुछ गड़बड़ियों की भी ध्यान आई है. NTA की बारे में सुधारने की बहुत आवश्यकता है. सरकार उसके ऊपर भी चिंता कर रही है, लेकिन मैं फिर आश्वस्त करता हूँ, किसी को कोई भी गुनहगार को छोड़ा नहीं जाएगा, उनको कठोर से कठोर दंड मिलेगा. நீட் தேர்வு நடத்தும் தேசிய தேர்வு முகமையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். அரசியலில் தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் 2026 ஆட்சி அமைப்போம் என்றும் VK சசிகலா தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு சில சுயநலவாதிகளால் அதிமுக தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதாக கூறினார். அதிமுகவில் சாதி அரசியல் ஊடுருவியிருப்பதாக விமர்சித்த அவர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சாதி பார்க்காமல் பழகியவர் என்றும், தானும் சாதி பார்த்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி இருக்க மாட்டேன் எனவும் தெரிவித்தார். இயக்கத்துல நான் முதல் முதல் கேள்விப்படுறேன், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனி அமைப்பு வச்சுக்கிட்டு எல்லாம் நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம். அதிமுகவை ஒருங்கிணைக்க தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் சசிகலா கூறினார். இந்த நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது சரியில்லை என்றும் தெரிவித்தார். தேர்தலுக்கு தேர்தல் கொண்டாடுன்னு வருது பேச்சு, அத சொல்றது யாரு? ஒரு புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் அந்த கேஸ ஏன் அவர் நடத்த மாட்டாரு? நடத்த வேண்டியதுதான் அந்த கேஸ. அதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆக்ஷன் எடுங்க. அது யாரா இருந்தாலும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதே போலதான் நான் சொல்றேன், திரும்ப அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓபனா குற்றச்சாட்டாவே நான் வைப்பேன். கொடநாடு கொலை வழக்கு விவகாரத்தில் தமிழக அரசு ஆமை வேகத்தில் செயல்படுவதாகவும் VK சசிகலா குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக வரும் 20ஆம் தேதி பிரதமர் மோடி வரவிருந்த நிலையில் அவரது பயணத்திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு சென்னைக்கு முதல் முறையாக வரும் 20ஆம் தேதி வருகை தரவிருந்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பேசின் பாலம் யார்டில் பணிமனைக்கு அடிக்கல், இரட்டைப்பாதை திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தல் உள்ளிட்ட ரயில்வே நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் சென்னை பயணம் திடீரென ஒத்திவைக்கப்படுவதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் தமிழக வருகை தொடர்பான மறுதேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பாஜக நிர்வாகி கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக பிரதமர் மோடியின் சென்னை வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.